டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய உதாரண ஜாதகம் என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான ஒரு சில கிரக அமைப்பு அப்படி இருக்கு. பெரும்பாலும் பொதுவாக அதிகமாக டைவர்ஸ் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைவர்ஸுக்கு போகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்னென்னா, ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் ஒருத்தருடைய சுக்கரன் மேலே, உதாரணத்துக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் மேலே, இப்போ உதாரணத்துக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் போட்டிருக்கேன் கும்பராசியில், இந்த சுக்கரன் மேலே பெண் ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது, கரெக்டாக கும்பத்தில் கேது இருக்குது. அப்போ என்ன பண்ணுண்டா, இந்த கேதுங்கிறது கத்தரிங்க, வெட்டி தைக்கிறதுன்னு பேர் கேதுக்கு பேர். அப்போ இந்த சுக்கரனை வந்து என்ன பண்ண, சுக்கரங்கிற மனைவியை வெட்டிட்டு கட் பண்ணி புதுசாக ஒன்று தைக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கரன் மேலே கேது உள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் கம்பல்சரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இரண்டு திருமணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஒன்று. அதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு ஏழில் குரு போய் பெரும்பாலும் அமரும் போது அவங்களுக்கு பெரும்பாலும் இரண்டு தார திருமணத்தை கொடுத்துருதுங்க, சரிங்களா, இது ரெண்டு. அதுக்கடுத்து ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் அதிபதி யார், சந்திரன். அந்த சந்திரன் போய் பதினொன்றில் போய் நீச்சம் ஆயிடுறாரு. அப்போ ஏழாம் அதிபதி பதினொன்றுக்கு போயிட்டால பெரும்பாலும் அவங்களுக்கு இரண்டு திருமணம், சரிங்களா. அப்போ டைவர்ஸ் ஆகவும் ஆகாதா, ரெண்டு கல்யாணம் ஆகும்னா முதல் கல்யாணம் டைவர்ஸ் தான் ஆகணும். அதனால் பெரும்பாலும் டைவர்ஸை கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனுடைய ஜாதகத்தில் கேது ராகு கேது இருக்கக்கூடிய இடத்துல பொண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோ ஏழாம் அதிபதியோ இருக்கக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோ ஏழாம் அதிபதியோ இருக்கக்கூடாது. அப்போ இங்கே பாருங்கள், இந்த பையனுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் கேது, இங்கே ரிஷபத்தில் செவ்வாய். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் சுக்கரன் அஸ்தமனம் இந்த பெண் ஜாதகத்தில், இந்த பெண் ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரி வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குது. இந்த பிடிவாதமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து நான் இந்த கணவரோட நான் இஷ்டப்பட்ட மாதிரி என்னால் இருக்க முடியல, என்னை வந்து அவர் எனக்கு பிடிச்சதை வந்து அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறன்னா எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குற எல்லாம் பண்ணுறாரு, இருந்தாலும் வந்து இந்த என்னைய ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறேன், என்கிட்ட புகழ மாட்டேங்கிறாரு, என்னைய நான் ஒரு முன்னாடி இன்னும் நான் ஒரு சின்ன பிரபலயம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவரை என்ன விரும்ப மாட்டேங்கிறார், அந்தளவுக்கு அவரே எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ கம்பல்சரி இது ஜாதகம் கொடுக்குறோம், ஏமா உனக்கு லக்னத்தில் கேது இருக்குது, ஏ இல்லை ராகு கேது இருக்குது. ஃபஸ்ட்டு லக்னத்தில் ராகு கேது உள்ளவங்களுக்கு லக்னத்தில் ராகு கேது உள்ள பையனை தான் பார்க்கணும், அப்படி பண்ணாதே தப்பு. அதுக்கடுத்து உன்னுடைய லக்னத்துக்கு வந்து ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் போயிட்டு பத்துக்கு போயிடுச்சு, அதே மாதிரி எட்டாம் அதிபதி மங்களே ஸ்தானாதிபதி பெண்ணுக்கு வந்து சொல்லும் போது பதினொன்றுக்கு போயிடுச்சு. அப்போ எட்டாம் அதிபதி பதினொன்றுக்கு உங்களுக்கு ஒம்பதுக்கோ பதினொன்றுக்கோ போகக்கூடாது, அப்படி போச்சுன்னா தொந்தரவுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏழாம் அதிபதி சூரியனும் எட்டு ஒம்பது பத்துக்கு போயிடுச்சு, எட்டாம் அதிபதி புதனும் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு அடுத்து அந்த எட்டாம் வீட்டுக்கு மூணில் மறைஞ்சு போச்சு, அப்படி மறையக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி போகும்போது ஏழாம் அதிபதி ஒம்பது பத்துன்னு போகும்போது பதினொன்று இந்த மூணு ஸ்தானங்களில் பெரும்பாலும் போகும்போது அந்த திருமணத்தில் ஒரு பிரிவினையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதை சொன்னால் ஆமாம் சார், அந்த மாதிரி பிரிவினையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன சார் பண்ணலாம், டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அப்படி முடியலைங்கிற வருஷத்துக்கு இது எப்படியா இருந்தாலும் இந்த பையனுக்கு இருதாரம் அப்படின்ட்டு இருக்கு, அதெல்லாம் டைவர்ஸ் வந்துருமான்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வந்தது, சார் நாங்கள் டைவர்ஸு நான் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டோம், உங்கள்கிட்ட அன்றைக்கி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அப்போ உரங்கழிச்சு வந்தப்போ, இல்லைம்மா எனக்கு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னா துலா ராசியில் கேது இருந்தப்போ, இந்த சுக்கரன் மேலே கேது போகும்போதே நீ அப்ளை பண்ணியிருப்போம்மா, எனக்கு அது நல்லா தெரியும், இந்த செவ்வாய் வர வக்கரம் வக்கரமான ரிவர்ஸில் பார்வை செய்யும், சூரியனுக்கு ஏழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தை சொல்லிட்டு சொன்னேன், நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் இல்லை இந்த ராகு மேலே கேது வரும்போது உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருமா, அடுத்த 2026 பிப்ரவரிக்குள்ளே ஆயிடுமா அதிகபட்சம், அதிக காலம்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அப்போ ஒரு டைவர்ஸ் ஆகிறதுக்குண்ட அமைப்பில் நிறைய அமைப்புகள் எத்தனை தான் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் மேலேயோ அல்லது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மேலேயோ பெண்ணுடைய ராகு கேது இருக்கக்கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயம். அப்படி இல்லை அப்படின் போது அந்த ஏழாம் அதிபதிக்கோ சுக்கரனுக்கோ ஆண் ஜாதகத்தில் கேந்திரத்தில் ராகு கேது வரக்கூடாது. கேந்திரத்தில் அப்படின்னா கரெக்டாக இங்கே கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கு பாருங்கள்,
ஏழாம் தேதி மகர லக்னம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழாம் தேதி சந்திரன் பதினொன்றில் அவங்க லக்னத்து கேந்திரம், இந்த ராகு கேதுடைய கேந்திரம்ங்கிறது நாலாவது ராசி நடு சென்ட்ரல் சொல்லுவாங்க. இந்த மையப்புள்ளியில் கரெக்டாக போய் இந்த சந்திரன் போய் மாட்டிக்குச்சு. அப்படி மாட்டிக்கும் போது கம்பல்சரி ஒருத்தருடைய ராகு கேதுல மாட்டிக்கும் போது அவங்க கூட காலம் முழுக்க இன்பமாக வாழ முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் எத்தனை பாயிண்ட் சொல்கிறோம் பாருங்கள். அப்போ சுக்கரன் வக்கரமாக இருக்கனால இந்த பொண்ணுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. கும்ப லக்னம்னாலே பொதுவாகவே அந்த பொண்ணு சொன்ன பேச்சு கேட்காது. கும்ப லக்னம் பெரும்பாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. லக்னத்திலே கேது இருக்குது, அவங்க ஒரு மயக்கத்திலே இருப்பாங்க, ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டாங்க, குழப்பத்திலே இருப்பாங்க. கேதுனா குழப்பம்னு பேர், குழப்பத்திலே இருப்பாங்க. சுக்கரன் ஆட்சி பெற்று அது வக்கரமாக இருக்குது, சுக்கரன் ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்குது. லக்னாதிபதி பதினொன்றில் இருக்குது, எல்லாமே லாப நோக்கில் வேணும்னு ஆசைப்படிய கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது பிரிவினைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிரிவினை குண அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் ஒருத்தருடைய செவ்வாய் மேலே, பெண் ஜாதகத்தில் உள்ள அவங்களுடைய ராசி கட்டத்தில் உள்ள செவ்வாய் மேலே, ஆண் ஜாதகத்தில் ராகு எது இருக்கக்கூடாது அந்த ராசி கட்டத்தில். அதேமாதிரி ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மேலே பெண் ராசி கட்டத்தில் பெரும்பாலும் ராகு எது இருக்கக்கூடாது. உதாரணம் தான் நான் போட்டிருக்கேன். என்ன சொல்லும் போது பெண் ராசி ஆண் ராசி சொல்லும்போது குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. இது ஆணுடைய ஜாதகம், இங்கே சுக்கரன் இருக்குது. இந்த சுக்கரன் மேலே ராகு கேது பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்குது. அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேலே ஆண் ஜாதத்தோட ராகு கேது இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது பெரும்பாலும் டைவர்ஸை கொடுக்குது. சப்போஸ் இப்படி இருந்து ஏதாவது குறுப்பார்கள் இருந்து கொஞ்சம் சரியானா கூட இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லல, இவங்க மேலே ராகு கேது இருந்தால் டைவர்ஸ் ஆகுது. அப்போ பார்க்கும்போது இந்த பொண்ணோட லக்னத்துக்கு ஏழாம் தேதி சூரியன், சூரியன் விருச்சிக ராசியில், இந்த பையனுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் ராகு. அப்படி இருக்கும்போது கம்பல்சரி 99% இது டைவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஜாதகம் பிரிவினையை கொடுத்துச்சு, இல்லை வேறு எதுவும் மாற்று கருத்தில். பிரிவினைக்கு உண்டான அமைப்பு இவ்வளோதான், நீங்கள் போட்டு ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதே இடத்துல பையன் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் 30 டிகிரிகள் இருக்காங்க. இதுக்கு பேர் குருமங்கல யோகம்னு பேர். இது என்ன செய்யுதுன்னா ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி டைவர்ஸை கொடுக்குது. இது என்ன செய்யுதுன்னா ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி டைவர்ஸை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்கிறதுனால இந்த பொண்ணு என்ன நல்லது பண்ணாலும், தான் டெவலப் ஆகி வந்தாலும் இது பண்ணி குடும்பத்துக்காக கஷ்டப்படி ஏதாவது பண்ணால் கூட இவருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த ஏழில் சனி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் திருப்திங்கிறது வராது எதுலேயுமே. எதுலேயுமே போதும் திருப்தி, நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக ஏழாம் பாவங்கிறது அங்கே சனி போகும்போது திருமண வாழ்க்கையில் திருப்தி வராது. அது தாம்பத்தியத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனைவியோட மற்றபடி அவங்களுடைய பதவி, மனைவியோடைய வேலை, தொழில் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே திருப்தி இருக்காதுன்னு அர்த்தங்க. அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை வருது. இதை வந்து டைவர்ஸ் பண்ண அமைப்பில் முக்கிய அமைப்பாக கருதப்படுது.